இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக் முப்பத்தி நான்கு ஆண்டு கால சிறந்த டைனமிக் ஏழாம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக் வணக்கம் திசைகளின் ஐந்து மணி செய்திகள் இஸ்ரேலிய பிரஜைக்கு சட்டவிரோதமாக துப்பாக்கிகளை விற்றதற்காக தம்பதியர் மீது குற்றஞ்சாட்டு இஸ்ரேலிய பிரஜைக்கு சட்டவிரோதமாக துப்பாக்கி விற்றதற்காக தம்பதியர் மீது கில்லான் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று குற்றம் சாட்டியுள்ளது நீதிபதி ஷரீஃபா ஹசிண்டி ஷேத் ஷேட் ஓமர் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது ஷரிஃபா ஃபரஹா ஷேத் ஹுசேன் மற்றும் அவரின் கணவர் அப்துல் ஹசி முகமது யாசின் ஆகியோர் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை என்று தெரியவந்துள்ளது கடந்த மார்ச் தேதி இரவு ஒன்பது மணியளவில் கொலஸ் லெங்கோர் கம்போங் புகட் பலிம்பிங் ஜலன்ஹாஜி ஒமாரில் உள்ள ஒரு வீட்டில் இக்குற்றத்தை புரிந்திருப்பதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் அவ்விருவருக்கும் சட்டப்படி தண்டனை விதிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது வென்ஸ் விற்பனை நிலையத்திலிருந்து அல்லா சொல்கொண்டு அரபு எழுத்துக்களில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி நூற்று நாற்பத்தி ஐந்து ஜோடி காலனிகளை அதிகாரிகள் கைப்பற்றியதாக தெரியவந்துள்ளது கொலலும்பூர் ஜொஹோர் பினாங்கு உட்பட கடா ஆகிய இடங்களிலுள்ள கடைகளிலிருந்து சர்ச்சைக்குரிய காலனிகளை கைப்பற்றியதாக போலீஸ் தலைவர் ரசருட்டின் ஹுசைன் தெரிவித்தார் இது தொடர்பாக இஸ்லாமிய மேம்பாட்டுத் துறையுடன் ஒன்றிணைந்து பணியாற்றி வருவதாகவும் இதுவரையில் யாரும் கைது செய்யப்படவில்லை என்றும் ரசருடின் ஹுசேன் இன்று செய்தியாளர் கூட்டத்தில் அறிவித்தார் சர்ச்சைக்குரிய காலணிகளை வெளியிட்டிருப்பது தவறான புரிந்துணர்வை ஏற்படுத்தக்கூடும் என்று வேன்ஸ் ஹோல்டிங்ஸ் என்பர்ஹாட் நிறுவனம் நேற்று ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்ததாக ரசருடின் ஹுசேன் கூறினார் சத்யாலாம் ஆடம்பர அடுக்குமாடி வீட்டின் இருபத்தி மூன்றாவது மாடியிலிருந்து தனது தாய்லாந்து காதலியை கீழே தள்ளி கொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள லாரி ஓட்டுநரின் மறு விசாரணை வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நிர்ணயித்திருப்பதாக தெரியவந்துள்ளது மேலே குறிப்பிடப்பட்ட தேதியில் காலை மணி ஒன்பது மணி அளவில் மேஜிஸ்ட்ரேட் மொஹமத் ரெஜ்ஜா அசார் ரேசாலி முன்னிலையில் இது குறித்து மறு விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று முப்பத்தி ஏழு வயது வி நாதனின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சிவானந்தன் ராகவா கூறினார் முன்னதாக நீதிமன்றம் இவ்வழக்கை ஜூன் ஏழாம் தேதி நிர்ணயித்திருந்த வேளையில் வழக்கில் புதிய முன்னேற்றங்கள் காணப்பட்டதை தொடர்ந்து புதிய நாளுக்கு மாற்றம் செய்யப்பட்டதாக அவர் அறிவித்தார் குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் குற்றவியல் சட்டம் முன்னூற்று இரண்டு பிரிவின் கீழ் நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பன்னிரண்டு புறம்படிகள் விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது சபாக் குனாக் கடற்கரையில் ஒப் ஹாஸ் பகர் லாவுட் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இரண்டு மலேசிய கடல்சார் அமலாக்க நிறுவனமான எம் எம்இ அதிகாரிகள் மீது குண்டு பாய்ந்தது தொடர்பாக மலேசிய காவல்துறை ஒருவரை அடையாளம் கண்டுள்ளது சந்தேகிக்கும் நபரை குறித்து மேல் விவரங்களை வெளியிடுவதற்கு போலீஸ் தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசைன் மறுத்துவிட்டதாக தெரியவந்துள்ளது நோன்பு பெருநாள் பண்டிகையை பயன்படுத்தி கொள்ளையர்கள் இச்சம்பவத்தில் ஈடுபட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததாக ரசருடின் ஹுசேன் கூறினார் இது ஒரு கடல் கொள்ளை சம்பவமாக தமது தரப்பு கண்டறிவதாக அவர் குறிப்பிட்டார் பெருநாள் காலங்களில் விடுமுறையை கழிப்பதற்கு பொதுமக்கள் குனாக்கிலிருந்து செம்பூர்ணா செம்பூர்ணாவிலிருந்து குணாக்கிற்கு செல்வது வழக்கம் இந்த வாய்ப்பினை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி சிலர் கடலில் படகுகளை கொள்ளையடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக ரசருடின் ஹுசேன் தெரிவித்தார் கடா படாங் தராப்பில் உள்ள மூன்று வெவ்வேறு இடங்களில் கடந்த ஏப்ரல் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரையில் மேற்கொண்ட திடீர் சோதனையின் போது போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக ஒன்பது பேர் உட்பட ஒரு தாய்லாந்து பிரஜையும் போலீசார் கைது செய்துள்ளனா் இச்சோதனையில் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் வெள்ளிக்கு அதிக மதிப்பிலான இருபது கிலோகிராம் ஷாபு என்கின்ற போதைப்பொருள் மற்றும் நூற்று முப்பது கிலோ கத்தும் இலைகளை போலீசார் கைப்பற்றியதாக தெரியவந்துள்ளது கடந்த ஏப்ரல் நான்காம் தேதி இரவு பத்து முப்பது மணி மணியளவில் கடா போதைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை மேற்கொண்ட முதல் கட்ட சோதனையில் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய ஆடவர் நக்கா கம்பொங் லாம்டினில் கைது செய்யப்பட்டதாக கடா போலீஸ் தலைவர் டத்தோ ஃபிசுல் சலே கூறினார் அடுத்த கட்ட சோதனையில் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்பது வயதுடைய ஆறு பேரை அன்றிரவு பதினோரு மணியளவில் அவ்விடத்தில் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் கைது செய்யப்பட்ட அந்நபர்கள் வருகின்ற ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக பிசுல் சலே தகவல் வெளியிட்டார் ஜோஹர்பரு பங்குனான் சுல்தான் இஸ்காண்டரில் நபர் ஒருவரை மிரட்டி பணம் பறித்ததாக கூறப்படும் இரண்டு போலீஸ் அதிகாரிகளை நாளை வரையில் தடுப்பு காவலில் வைப்பதற்கு நீடிக்கப்பட்டுள்ளனர் அவ்விருவரையும் தொடர்ந்து ரிமாண்டில் வைப்பதற்கு மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஷாலினியினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுடன் குற்றவியல் சட்டம் முன்னூற்று எண்பத்தி ஐந்து பிரிவின் கீழ் அந்நபர்கள் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஜொஹோர்பரு மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரவுப் தெரிவித்தார் முன்னதாக குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கும் அதிகாரிகள் கடந்த சனிக்கிழமை தொடங்கி இன்று வரையில் ரிமாண்டில் இருந்ததாகவும் மேலும் நாளை வரையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட உள்ளதாகவும் ரவுப் சிலாமட் விளக்கினாா் நிலாய் ஜலன் புக்கின் மந்தினில் லாரியுடன் கார் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது இன்று காலை பத்து இருபது மணியளவில் நிகழ்ந்த இவ்விபத்தில் பி எம் டபிள்யூ ரக கார் நூறு சதவீதம் எரிந்த நிலையில் அதில் பயணித்த இருவரும் காரில் சிக்கி இறந்ததாக தெரியவந்துள்ளது தீயணைப்பு மீட்பு நிலையத்திற்கு கிடைக்கப்பெற்ற புகாரை தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக மந்தின் தீயணைப்பு மீட்பு நிலையத்தின் கொமாண்டர் மொஹமத் எஃப்என்டி ரமத் தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளம் எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல் மேற்கண்ட நடவடிக்கைகளுக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் அதேவேளையில் லாரியில் பயணித்த மூன்று பேர் இதர காயங்களுடன் சிரம்பன் தோன்கு ஜாஃபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக முகமது எஃப்என்டி மேலும் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்